என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஏர்டெல், வி அண்ட் ஜியோ இந்த மூணுக்கு உண்டான பேக். அதாவது நீங்கள் ஒரு 350 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா, இந்த 350 ரூபாயில் யார் யார் எப்படி எப்படி பிளான் வச்சுருக்காங்க, அதாவது 350 ரூபாய்க்கு அவங்க எந்தெந்த நெட்ஒர்க்கில் எப்படி எப்படி டேட்டா பிளான் கொடுக்குறாங்க, ஸோ இதில் எது நமக்கு லாபம், ஸோ எது வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும், ஸோ இது தேவையில்லாத பேக்கா, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஏர்டெல் சிம் கார்டோ இல்லை வி சிம் கார்டோ இல்லை ஜியோ சிம் கார்டோ, இதை மூணு சிம் கார்டு தான் நம்ம ஏதாச்சும் ஒரு சிம் கார்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 350 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா, இந்த 350 ரூபாய் பிளானில் வந்து மூணுக்கு உண்டான கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் எஸ்ஜேஆர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏர்டெல்லை பற்றி பார்த்துலாம். ஏர்டெல் வந்து 349 ரூபாய்க்கு ஒரு பேக் இருக்குது. இந்த 349 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு 2 GB டேட்டா கொடுக்குறாங்க, டெய்லி 100 SMS கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் காலிங் வசதி கொடுக்குறாங்க. அதுபோக ஏர்டெல் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானான ஏர்டெல் ஸ்ட்ரீம் ப்ரீமியம் கொடுக்குறாங்க, விங் மியூசிக் கொடுக்குறாங்க, வேறு அமேசான் ப்ரைம் கூட ஒரு மாதம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் 349 ரூபாய் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணால் வெறும் 2 GB தான் கிடைக்குது. அதாவது பெர் டேக்கு 2 GB கொடுக்குறாங்க, 28 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளானை தான் மெஜாரிட்டியான ஒரு ஏர்டெல் கஸ்டமர் வந்து மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் அது நான் இல்லைன்னு சொல்வேன். ஏன்னா வந்து ஏர்டெல்லில் 249 ரூபாய்க்கு ஒரு பிளான் உண்டு. ஸோ இதே ஆஃபர் தான், இதில் வந்து 2 GB கொடுக்குறாங்க, அங்கே வந்து 1.5 GB கொடுக்குறாங்க. நமக்கு ப்ரைசிங் பார்த்தாலும் ஒரு 250 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருது. ஸோ வந்து ஏர்டெல் கஸ்டமர் இதை விட மேக்ஸிமம் அதான் வந்து ப்ரிஃபர் பண்ணி அதான் ரீசார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது ஏன் இந்த வீடியோ பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மூணு, அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏர்டெல், வி அண்ட் ஜியோ மூணுக்கு உண்டான 350 ரூபா பிளானில் தான் அவங்க என்னென்ன டிஃப்ரென்ஸ் பண்ணிருக்காங்க தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது வி சிம் கார்டை பற்றி பார்க்கலாம். வி சிம் கார்டை பற்றி உங்களுக்கு தெரியும், வோடாஃபோனும் ஐடியாவும் ஏற்கனவே இணைஞ்சிட்டாங்க உங்களுக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேர் தான் நேமை மட்டும் மாற்றி வீன் அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு புது லோகோலாம் வச்சு ஒரு வெப்சைட்டு ஆப்லாம் அவங்க ஒரு மாடிஃபை பண்ணி வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து புதுசாக ஒரு டேட்டா பிளான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 351 ரூபாய்க்கு. ஸோ இதில் வந்து 351 ரூபாய்க்கு அவங்க ரீசார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 351 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் இதில் வந்து அவங்க டெய்லி 2 GB 1 GB இந்த மாதிரி அவங்க ஜிபி கணக்கே கொடுக்கலங்க. அதாவது மொத்தமாக வந்து 100 GB கொடுத்துட்றாங்க, 56 நாள் வேலிடிட்டி கொடுத்துறாங்க. ஸோ அந்த 100 GB வந்து நீங்கள் ஒரே நாளில் காலி பண்ணாலும் சரி தான், இல்லை 56 நாள் வச்சு நீங்கள் வந்து டிவைட் பண்ணி நீங்கள் காலி பண்ணாலும் சரி தான். காலிங் நீங்கள் கேட்டிங்கன்னா இதுலேயும் கால் வசதி கொடுக்குறாங்க, டெய்லி 100 SMS கொடுக்குறாங்க. ஆனால் இதில் அவங்க ஒரு செக் வச்சுருக்காங்க. அது என்ன செக்னா, இந்த டேட்டா பேக் வந்து அதாவது செலக்டிவான ஒரு கஸ்டமர் தான் வந்து கொடுத்துட்ருக்கதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து வி சிம் கார்டு புதுசாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வரலாம், இல்லை வராமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணணும்னா வியோட அஃபிஷியல் ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கலாம், அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி செக் பண்ணும்பொழுது இந்த ஆஃபர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஒரு நல்லா உங்களுக்கு ஒரு ஆஃபர் தான். அடுத்தது நம்ம மாஸ்டர் சிம் கார்டு ஜியோ. ஸோ ஜியோவில் வந்து எவ்வளோ ரீசார்ஜ் பண்ண சொல்கிறாங்கன்னா 349 ரூபாய்க்கு இவங்க ரீசார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 349 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் நீங்கள் வந்து அன்லிமிட்டட் கால் பேசிக்கோங்க, டெய்லி வந்து நீங்கள் வந்து 100 SMS அனுப்பிச்சிக்கோங்க. ஸோ டேட்டா நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 GB டேட்டா வந்து உங்களுக்கு இந்த ஜியோ சிம் கார்டில் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த 3 GBங்கிறது ஒரு நாளைக்கு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 2 GB நம்ம நண்பர்களுக்கு பொறுத்த பட்ட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு டேட்டாவாக ரொம்ப அதிகமாக தேவை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மூணு பேக்கை கம்பேர் பண்ணும்பொழுது எனக்கு ஏர்டெலை விட எனக்கு வந்து வி சிம் கார்டு எனக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் வி சிம் கார்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அதோட நெட்ஒர்க் கவரேஜ். ஸோ நெட்ஒர்க் கவரேஜ் வந்து வி அந்த அளவுக்கு பெருசாக இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக நெட்ஒர்க் கொடுத்துட்ருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எனக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த 349 ரூபா பிளானுங்கிறது எனக்கு ஒரு ஒர்த்துன்னு தோணுது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து வி சிம் கார்டு வந்து உங்களுக்கு நமக்கு 56 நாள் உங்களுக்கு வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் முதல்ல வந்து நீங்கள் ஏர்டெலில் வந்து அடித்து தூக்கிடுங்க, அதனால் நமக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த ரெண்டு பேக், அதாவது வி சிம் கார்டில் வந்து 56 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அங்கே டிவைட் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 GB தான் வரணும் வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நீங்களுக்கு ஒரு 3 GB கொடுக்குறாங்க. ஆனால் ப்ரைசிங், ஸோ ப்ரைசிங் பார்த்தா ரெண்டும் ஈக்குவலாக ஒரே ப்ரைசிங் தான் இருக்குது. பட் வேலிடிட்டி டேஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 28 நாள், அங்கே உங்களுக்கு 56 நாட்கள். அதாவது இங்கே ஒரு மாதம், அங்கே உங்களுக்கு 2 மாதம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரெண்டில் எது பெஸ்ட்டு உங்களுக்கு நேரத்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் கேட்குறேன் எது பெஸ்ட்டுன்னு. நீங்கள் வந்து ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு எது பெஸ்ட்டு நீங்கள் தோணுதோ அதை வந்து தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்சிக்கலாம், எத்தனை நண்பர்கள் எத்தனை விதமாக சொல்லியிருக்காங்க நம்மளும் தெரிஞ்சிக்கலாம். அதை பார்க்குற நண்பர்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கம்பாரிசன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கம்பாரிசன் வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் கமெண்டில் கொஞ்சம் கேளுங்க, நான் தொடர்ந்து நிறைய கம்பாரிசன் வீடியோ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் அமைச்சாலும் தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோ மேக் பண்ணுது. நான் உங்கள் நண்பன் எஸ்ஜேஆர். அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.